ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெகுலராக வாக்கிங் போகிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலியமாக சீக்கிரமாகவே அவங்களோட உடல் எடையை குறைக்கலாம். அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நாளில் போதுமான உடற்பயிற்சியை பெறத்துக்கான எளிய வழி நடைப்பயிற்சி தான். கடுமையான ஒர்க் அவுட் செய்ய முடியாதவங்க உடல் ரீதியாக சுறுசுறுப்பாகவும் உடல் எடையை குறைக்கவும் நடைப்பயிற்சி தான் விரும்பி போயிட்டு வராங்க. இது எல்லா வயசினர்கிட்டையுமே ரொம்பவே பிரபலமாக இருக்குது. ஏன்னா இது ரொம்பவே ஈஸியானதும் எங்கே வேணாலும் செய்யக்கூடியதும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கான ஒரு நல்ல ஷூவை தேர்ந்தெடுத்து நடக்கிறது தான். இது உங்களோட இருதயத்தோட ஆரோக்கியத்துக்கும் வலுவான எலும்புகளுக்கும் நல்ல மன ஆரோக்கியத்துக்கும் கூட நல்லது. உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கான நோக்கத்தோடு நீங்கள் குறிப்பாக நடக்கினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிங்க. நடைப்பயிற்சி அதாவது வாக்கிங் வந்து கலோரிகளை எரிக்கிறதுக்கு உதவும். ஆனால் வேறு எந்த உடற்பயிற்சிகளையும் ஒப்பிடும்போது இது ரொம்பவே கம்மி தான். இது குறைஞ்ச அளவுக்கான தாக்கத்தை தான் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். ஒரு நாளில் கணிசமான அளவு கலோரிகளை எரிக்க நீங்கள் உங்களை கடினமாக தள்ளணும். தினமும் வெறும் 15 நிமிஷம் நடக்கிறது மட்டும் உங்களோட நோக்கத்தை நிறைவேற்றத்துக்கு கண்டிப்பாக உதவாது. குறைஞ்ச நேரத்தில் அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கு நீங்கள் அதிக அளவு நேரத்தை செலவிட்டாகணும். நீங்கள் எத்தனை கலோரிகளை எரிப்பீங்க அப்படின்றது தீவிரம், அப்புறம் உங்களோட உடல் எடை, அப்புறம் பல காரணிகளை பொறுத்ததாக அமைது. ஆனால் எந்த ஒரு நேர்மறையான முடிவையும் காண நீங்கள் சீராக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் 30-40 நிமிஷம் வரைக்கும் கட்டாயமாக நடந்தாகணும். உங்களோட எடையை குறைக்கிறதுக்கான பயணத்தை நீங்கள் தொடங்கினீங்கன்னா பொறுமையாக இருங்க, மெதுவாக போகணும். 30 நிமிஷங்களுக்கு தொடங்கி ஒவ்வொரு வாரங்களும் உங்களோட வழக்கத்திலிருந்து 10 நிமிஷங்களை அதிகமாக சேர்த்துக்கிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் நடக்கிறதுன்றது ஒரு பழக்கமாக மாற்ற முயற்சி செஞ்சுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு நீங்களே சவால் கொடுக்கறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுக்கான இடைவெளி பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து நிலப்பரப்புன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். நேர்மையாக உடற்பயிற்சி செய்ய சரியான அப்படி இல்லைன்னா தவறான நேரமே கிடையாதுங்க. நீங்கள் வேலை செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம், நீங்கள் ஒரு கடைக்கு போகும்போதோ, எங்கே போயினமானாலும் நீங்கள் உங்களோட நடைப்பயிற்சியை செய்யலாம். இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் எண்டோக்ரைனாலஜியில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் சூரிய ஒளியை பெறத்துக்கு வாக்கிங் வந்து ரொம்பவே உந்துதலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இறுதியில் விரைவான உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க உங்களோட காலை உணவு உட்கொள்றதுக்கு முன்னாடி சரியான நேரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் உங்களோட உடல் ஏற்கனவே கலோரி பற்றாக்குறையால் இருக்கும். மேலும் நடைப்பயிற்சி வந்து கொழுப்பை எரிக்கக்கூடிய திறனையும் அதிகரிக்க வைக்கும். நடைப்பயிற்சியின் போது உங்களோட கையை கடுமையாக நகர்த்துறதுன்றது உங்களோட வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த மேல் உடற்பயிற்சின்றதை நிரூபிக்கிறதுக்கும், உங்களோட கைகளை வந்து 5-10% நீங்கள் முன்னும் பின்னுமா கொண்டு வரது மூலியமாக கலோரிகளை சீக்கிரமாக எரிக்க உதவணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த முறை நீங்கள் ஒரு நடைப்பயிற்சி போகும்போது உங்களோட கைகளை 90 டிகிரியில் வளைச்சி தோள்பட்டையிலிருந்து பம்ப் செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது மூலியமாக உங்களோட உடல் எடையை சீக்கிரமாக குறைக்க முடியும். உங்களோட உணவில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். தனியாக நடக்கிறது உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும் தான், ஆனால் உங்களோட உணவு பழக்கத்தையும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டாகணும். உங்களோட ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி பின்னாடி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இது சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கூட கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட வயிற்றை தட்டையாக மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை கவனத்தில் கொண்டே ஆகணும். நீங்கள் எல்லாருமே உங்களோட உணவு முறையில் ரொம்பவே கவனம் செலுத்தி ஆகணும். இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட உடல் எடையை சீக்கிரத்தில் குறைக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.